கத்திரமை அற்புதமாய் நடத்தினார். அநேக நன்மைகள், அநேக ஆச்சரியமான காரியங்கள், அநேக சாட்சிகளோடு கத்திரமை நடத்தினார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். தலைகளை தாழ்த்தி நாம் செமிப்போம். கத்திரமோடு கூட தாராள இடைவிடும்படியாக, கத்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல இயேசு நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த பல சாட்சிகள் உண்டு. சாட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. இயேசுனை அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்கிறவர்கள் ஸ்தோத்திரம். சத்தம் உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அற்புதமாய் நடத்தினரே உங்க நன்றி அப்பா, ஆச்சரியமாய் நடத்தினரே உங்க நன்றி அப்பா. ஜீவன் தந்தீரே, பலன் தந்தீரே, சுகம் தந்தீரே, ஆரோக்கியம் தந்தீரே, விடுதலை தந்தீரே, ஆசீர்வாதம் தந்தீரே, நன்மைகள் தந்தீரே, ஒன்றும் குறைபட்டு போகலையே. வாழ்க்கையில் ஒன்றும் குறைபட்டு போகலையே. எல்லாம் நிறைவாய் இயேசுவை நடத்தினார். நன்றி உள்ள இருதயத்தோடு கற்றுடை துதிக்க, நன்றி உள்ள இருதயத்தோடு கற்றுடை உயர்த்தன. கத்திர மகிமை கொடுப்பங்க, எல்லாத்திர மகிமை கொடுப்பங்க. எல்லா சூழ்நிலையும் கத்திர மக்கள் நல்லவராய் இருந்தாரே. எத்தனையோ உயர்வுகள், எத்தனையோ தாழ்வுகள், எத்தனையோ லாபங்கள், எத்தனையோ நஷ்டங்கள், அவைகளிலெல்லாம் கத்திரமை விட்டு விலகாதபடி நம்மை கரம் பிடித்து அற்புதமாய் நடத்தினதற்காக நாம 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கத்தரை துதிக்கிற சத்தம் எழுப்புவதாக, கத்தரை உயர்த்துகிற சத்தம் எழுப்புவதாக, எல்லா நாடுகளும் கத்தரை துதிக்கணும், எல்லா உதவிகளும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நாம 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 சும்மா இருக்கணும் என்று வரல, சும்மா இருப்பதற்கு பல இடங்கள் இருக்கிறது. இது கத்தரை ஆராதிக்கிற ஒரு இடம், இது கத்தரை உயர்த்துகிற ஒரு இடம், சும்மா இருக்கிற ஒரு இடம் அல்ல. நாம 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 இங்க வந்துட்டாலே தானா துதி வந்துடும், இங்க வந்துட்டாலே தானா ஸ்தோத்திரம் வந்துடும். நம்ம நாம நாம போதகம் ஒன்று ஸ்தோத்திரம் ஒண்ணுங்க துதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆம 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 ஸ்தோத்திரம் வந்துடணும், ஸ்தோத்திரம் வந்துடணும், துதி வந்துடணும், ஆமாதிரி வந்துடணும். ஆம 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 நீ உயர்த்துங்க.
학교에 그리고 சுஜித் முன்பதாக வந்து ஆரம்ப ஜெபத்தை செய்யும்படியாக கேட்கிறேன். பயபக்தியோடு இருங்க. Hallelujah.
Thank you.
Thank you.
மூன்றாவது பாடலாய் ஒரு பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது என்று ஒன்றுமில்லை நம் இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி கடல் மீது நடந்த கடும் புயல் அவரை அடக்கினார், சாத்தானை ஒடுக்கினார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவராய் நம்மோட கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வமாயிருந்தார். ஹல்லேலூயா. இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய கவலை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உமால எல்லாம் கூடும்பா என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடும்.
Thank you.
கத்தருடைய கிருபையை தொடர்ந்து நம்மிலே
வசனத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்துவாராக. சங்கீதம் 136 சங்கீதம் 136 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை விடுவித்த தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை ரட்சித்த தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். சத்துருவை அழித்த தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க, இயேசுவே நானுமே நேசிக்கிறேன். கரத்தினால் நம்மை தாங்கி நடத்தி வந்ததான பரிசுத்த தெய்வத்தை உள்ளத்து நாளத்திலிருந்து மகிமைப்படுத்தி அவரை நாம் உயர்த்துவமாக.
இந்த பழைய வருட புதிய வருட ஆராதனைக்கு வந்திருக்கிற விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். புதிய வருடம் துவங்க போகிறது. புதிய ஆண்டிலே நமக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து தந்து நடத்துவதற்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒருவரே நம்பிக்கை கூறியவர் என்பதை புரிந்தவர்கள் சத்தம் ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். பகத்திற்கு அவங்களுக்கு கை கொடுத்து புதிய ஆண்டுக்கு போக போகிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? கேளுங்க பாப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பல கவலைகள் இருக்கலாம், பல பாரங்கள் இருக்கலாம், ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாட்களை விசேஷித்துக் கொள்வதற்குரியதானே கிருபையை, ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்க பாபோம். எல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணினதான நாட்கள். ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கழிவுர்ந்து என்ன செய்வோம்? மகிழ்ந்து இருப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒரு படிப்பினை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தந்து நடத்த இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வரப்போகிறதான புதிய ஆண்டினுடைய செய்தியை இப்பொழுதே நான் துவங்க போகிறேன். நான் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், பிரகாசமான ஆண்டு என்று சொல்லி 2023 நாம் துவங்கினது உண்டு. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஒரு கல்யாண பத்திரிகையில கூட ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமான ஆண்டு என்று போடுவதற்கு பதிலாக பிரகாசமான ஆண்டு என்று சொல்லி சந்தோஷமாய் அந்த குடும்பத்தார் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தரவர்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை பிரகாசமாக்கினார். நேருக்கு ஒளி கொடுக்கிற ஒரு சாட்சியாக கர்த்தர் நிலை நிறுத்தினார். இதற்காக கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலதுகரம் உயர்த்தி சத்தமாமின்னு சொல்லுங்க பாப்போம். 2024 எப்படிப்பட்டதா இருக்க போகிறது? ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் அல்ல, ஆனாலும் கர்த்தர் தந்ததானே ஒரு வார்த்தையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஆண்டுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உள்ளத்து நாளத்திலே கொடுத்ததான வார்த்தை ஸ்தோத்திரம். 2024 அநேக காரியங்களை மேற்கொள்ளும் ஆண்டாய் இருக்கும் என்பதை குறித்து கர்த்தர் வார்த்தை தந்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். 2024 அநேக காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அந்த பலத்தையும் அந்த கிருபையையும் அந்த ஞானத்தையும் இயேசு உங்களுக்கு தருகிறாரா? மேற்கொள்ளும் ஆண்டு என்ன ஆண்டு சொல்லுங்க பாப்போம். மேற்கொள்ளும் ஆண்டு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை என் உள்ளத்துல விழுந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், உள்ளத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப கர்த்தர் சொன்னதான ஒரு காரியம் என்னவென்றால், உணர்த்தினதான ஒரு காரியம் என்னவென்றால், சபையில் உள்ளதான ஜனங்கள் அநேக காரியங்களை 2023 அவர்கள் மேற்கொள்ள முடியல, ஆனால் வருகிற புதிய ஆண்டிலே அநேக காரியங்களை மேற்கொள்வதற்கு நான் அவர்களை சத்துவப்படுத்துகிறேன், நான் அவர்களை பலப்படுத்துகிறேன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கரங்களை திடப்படுத்துவேன், உடைய முழங்கால்களை திடப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் வார்த்தையை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரி, இப்பொழுதும் என்னென்ன காரியங்களை, 7 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன காரியங்களை நீங்க மேற்கொள்ள போகிறீங்க ஸ்தோத்திரம்? என்கதான காரியங்களை வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் தருவாரா? அதற்கு முன்பதாக நமக்கு தேவையான ஸ்தோத்திரம் கீவேர்ட்ஸ் 1 யோவான் 5:4 எடுத்துக்கொள்வோமாக. 1 யோவான் 5 இது ஒரு பெரிய ஆராதனை. விசுவாசிகள் வசனத்தை கேட்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ரொம்ப உற்சாகமா இருக்கணும் ஸ்தோத்திரம். இல்லைன்னா தூக்கம் வந்துடும். என்ன என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும்.
களைப்பார்கள். களைப்பிருக்கும் சிலர் வேலைக்கு போயிட்டு வேலையை முடித்து வந்திருப்பீங்க, ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தனமை ஆராதனை வேளையில் பலப்படுத்த அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். கிரியை செய்ய அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகிய நாங்கள் விழிப்போடு இருந்து ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். 1 யோவான் 5:1 4 வரைக்கும் வசனத்தை வாசித்து அறிந்து கொள்வோமாக. யோவான் எழுதினதான ஸ்தோத்திரம். 1 நிருபம் போஷனாக யோவான் எழுதின 1 நிருபம் 4:5 வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். தேவனால் என்ன செய்திருக்கிறார்? அவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே பிறந்ததை குறித்து உள்ளதான சந்தோஷத்தை காட்டிலும் கர்த்தரால் நாம் பிறந்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்பதை குறித்து உள்ளதான சந்தோஷம் நம்மை நிரப்பி இருப்பதாக. சத்தமாமின் சொல்ல பார்ப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே நாம் பிறந்த அந்த அனுபவத்தை விட நான் இயேசுக்குள்ளாக பிறந்தேன் என்பதுதான் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு அனுபவம். அந்த வார்த்தையை அங்கே யோவான் வெளிப்படுத்துகிறது. நம்ம பார்க்கணும். தொடர்ந்து வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது கற்பனைகளை என்ன செய்யும் பொழுது ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் அனுபவத்திலே பல காரியங்களை அவர் மேற்கொண்டவராய் காணப்படுகிறார். நான் சொல்ல வருகிறதான குறிப்புகள், 7 காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கப் போகிறேன். அவைகளை நீங்கள் இயேசுவின் வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இயேசு எப்படியாய் இந்தந்த சூழ்நிலைமையில காரியங்களை அவர் மேற்கொண்டார் ஸ்தோத்திரம் என்பதை குறித்து நீங்க இயேசுவின் வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த செய்தி ரொம்ப அருமையான ஒரு செய்தியாக பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு மாற்றி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராகவே காணப்படுகிறார். இந்த 2வது வசனத்தை 1 விஷயம் வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம் ஸ்தோத்திரம். அந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவை போலவே அன்புள்ளவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏதோ நான் இயேசுவை போல மாறணும் என்பதை உதட்டளவிலே நாம் சொல்லிவிடாதபடிக்கு ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கடைசி சில அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அங்கே தேவனாகி கர்த்தர் ஜனங்கள் வெறுமையாய் ஆராதிக்கிறதை குறித்து அவர் வருத்தப்படுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் உதட்டளவிலே என்னை தேடுகிறவர்களா இருக்கிறீங்க, உள்ளமோ என்னை விட்டு உங்களுடைய இருதயம் ரொம்ப தூரமா என்ன செய்கிறது காணப்படுகிறது. உங்கள் ஆராதனை உங்களுடைய வழிபாடு எல்லாமே வெறுமையான ஒன்றாக இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தர் வருத்தப்பட்டு ஏசாய தீர்க்க தரிசன மூலமாக சில ஸ்தோத்திர வார்த்தைகளை அங்கே இருக்கிறதான ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய கடைசி சில அதிகாரங்களிலே நீங்கள் படிக்கும் பொழுது அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசு அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஸ்தோத்திரம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதான நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறதான ஒரு சாட்சிகளா இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தந்து நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்து கடைசி வரைக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். சிலுவையிலும் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சிலுவையிலும் அந்த அகோர வேதனையிலும் இயேசுவின் அன்பு தெளிவாய் வெளிப்பட்டது என்பதை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவரை போலவே அநேகரை அன்பு கூறுவதற்குரியதான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். சரி, 4வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை இனசெய்யும் ஜெயிக்கிற ஒன்றாயிருக்கும்.
கர்த்தரால் பிறந்தவைகள் ஒன்றும் ஸ்தோத்திரம் சோட போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரால் பிறந்தவைகள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. அவைகள் என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்கும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஓவர் கமிங் என்கிற வார்த்தை, மேற்கொள்ளுகிறதான ஒரு அதிகாரம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் 4வது வசனத்தில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? மேற்கொள்ளும் என்கிறதான வார்த்தை. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிறதான அதிகாரம் இயேசுவின் இடத்துல காணப்பட்டது போல, நிச்சயமாய் என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் கர்த்தர் அந்த அதிகாரம் தந்து நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆக்கிரமித்து தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும், மேற்கொள்ளும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுகிறது. சரி, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், மேற்கொள்ளும். எவற்றை எல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார்? முதலாவது காரியமாக ஸ்தோத்திரம். நீங்க பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான கசப்புகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் புதிய ஆண்டிலே நமக்கு அனுகிரகம் தருவாராக. ஆமென் சொல்லுங்க பாவோம். ஸ்தோத்திரம். பல சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிறதான கசப்புகள், அந்த கசப்பை நீக்குவதற்கு பல கோணங்களிலே ஸ்தோத்திரம் நாமும் முயற்சி எடுத்தது உண்டு. நீங்களும் முயற்சி எடுத்திருப்பீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏற்பட்டதான அந்த கசப்பான அனுபவங்கள், ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த கசப்பான அனுபவத்தின் நிமித்தமாக நம்முடைய சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிற, அந்த கசப்பான அனுபவத்தின் நிமித்தமாக குடும்பத்தின் உறவுகள் பாதிக்கப்பட்டு இருக்கிற, அந்த கசப்பான அனுபவத்தின் மூலமாக உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததியின் உறவுகள் பாதிக்கப்பட்டு இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த கசப்பை இந்த ஆண்டிலே சோத்திரம் முற்றிலுமாய் எடுத்து போட்டு புதிய ஆண்டிலே அவைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் அதிகாரம் தந்து நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு சிலருக்கு இருக்கிறதான தலைவலி, ஒரு சிலருக்கு இருக்கிறதான சரீர பலவீனம், சோத்திர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்பின் நிமித்தம் வந்ததான அனுபவங்கள், அந்த கசப்பை நீக்க முடியாதபடி இருக்கிறதுனால தான் இன்னும் அந்த தலைவலி நீங்கல, அந்த கசப்பு இன்னும் பெருகி கொண்டே இருக்கிறதுனால தான் உங்கள் சரீரத்தில் உள்ளதான வேதனை நீங்கல, அந்த கசப்பை மேற்கொள்வதற்கு இன்று கர்த்தர் அதிகாரம் தருகிறார். அந்த கசப்பு நீங்கும்படியாக ஸ்தோத்திரம் ஆறாவின் அனுபவத்தை என் கர்த்தர் எனக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். கசப்பை நீக்கி மதுரமான ஒரு வாழ்வு என் கர்த்தர் எனக்கு தரணும். இந்த கசப்பின் வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறபடினாலே நிச்சயம் அதை மேற்கொண்டு என் சரீரத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தை என் கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக் கொள்வதற்கு என் ஆவி ஆத்மா சரீரத்தை இப்பொழுது என் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து செபிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை கட்டி இப்பொழுதே அநேகருடைய சரீரங்களிலே சுகம் இறங்குகிறது. அநேகருடைய சரீரத்திலே சுகம் இறங்குகிறது. இப்பொழுது வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது சபையே. இப்போது உன் சரீரத்திலே கர்த்தர் அந்த சுகத்தை வைக்க விரும்புகிறார். என் கஷ்டப்பு நீங்கும்படியாக இந்த கஷ்டப்பை மேற்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் தாரோ, எனக்கு அதிகாரம் தாரோ, எனக்கு பலன் தாரோ என்று கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுதே ஒரு ஆரோக்கியம் இறங்குவதாக, இப்பொழுதே ஒரு ஆரோக்கியம் இறங்கும். யோசேப்பு அவன் கசந்து கொள்வதற்குரியதான பல சூழ்நிலைகள் அவன் வாழ்க்கையில இருந்தது. அவன் கண்டதான தரிசனத்தை தன்னோடு கூட பிறந்ததானே சகோதரத்தில் அவன் பகிர்ந்து கொண்டது உண்டு, தாய் தகுந்தத்தில் சொன்னது உண்டு. அவர்களுக்குமே அது கொஞ்சம் வினோதமான ஒன்றாய், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாய் இருந்தது. ஆனால் எப்படியாவது அவனை கொன்றுவிட வேண்டும் என்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு சகோதரர்கள் வருகிறான். ரூபன் வந்து சொல்லுகிறான், வேணாம்ப்பா அவனை கொன்ற வேண்டாம், இந்த குழியில தூக்கி போடுவோம். அவன் போய் திரும்ப வர்றதுக்குள்ளே அவனை விற்று போட்டார்கள். யோசேப்பு என்ன செய்து போட்டார்கள்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். விற்று போட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான கசப்பு சகோதரர்கள் மூலமாய், கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏற்பட்டதான கசப்பு, குடும்பத்தின் மூலமாக ஏற்பட்டதான கசப்பு,
தன்னை கர்த்தருக்குள்ளே அவன் காத்து கொண்டு ஒரு பரிசுத்தவனாய் காணப்பட்டான். ஆமென் சொல்லுங்க பாபோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாபோம். அவன் பாவம் செய்வதற்குரியதானே ஒரு சூழ்நிலைமை வந்த பொழுது கூட அந்த பாவத்தில் அவன் விழுந்து விடாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொண்ட ஒரு நல்ல ஒரு சாட்சி யோசேப்பு. ஆமென் சொல்லுங்க பாபோம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாபோம். அவனுடைய கசப்பு நீங்குவதற்குரியதான ஒரு பாதை அவனுக்கு கிடைத்தது உண்டு. தவறான பாதை, உலகத்திலிருந்து வந்ததான பாதை, அவனுடைய கஷ்டத்தை நீங்குவதற்கு உலகத்திலிருந்து ஒரு வழி வந்தது உண்டு. ஆனால் யோசேப்பு அந்த வழியை தெரிந்து கொள்ளவில்லை. புரிந்தவங்க சத்தமாக சொல்லுங்க பாப்போம். யோசேப்பு அந்த வழி என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவில்லை. சபைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் கஷ்டப்பு நீங்குவதற்கு, உங்கள் கசப்பு நீங்குவதற்கு சாத்தன் ஏதாவது ஒரு வழியை, உலகத்தின் வழியை உங்களுக்கு கொண்டு வந்து முன்பதாக நிறுத்துவார். ஒருபோதும் அதை பார்த்து விடாதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. கர்த்தர் அற்புதமாய் நடத்த அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். சத்தமாமே சொல்லுங்க பாபோம். அவர் விரும்பினதின்படியே தன்னுடைய தகப்பனை அவனால் பார்க்க முடிந்தது. தன்னுடைய சகோதரர்களை அவனால் திரும்ப என்ன செய்ய முடிந்தது, பார்க்க முடிந்தது. யோசேப்பு தன்னுடைய அன்பை நிறைவாய் தன்னுடைய குடும்பத்தினிடத்தில் வெளிப்படுத்த முடிந்தது. தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் யோசேப்பை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசித்து அறிகிறோம். சத்தமாக சொல்லுங்க பாபோம். கஷ்டத்து நீங்குகிறதான சூழ்நிலைமையிலே கர்த்தர் வைத்திருக்கிறதான உயர்வை நிச்சயம் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றை மாத்திரம் சபை புரிந்து கொள்வதாக, அந்த கஷ்டப்பு நீங்குவதற்காக சாத்தன் ஏதாவது ஒரு வழியை காண்பிப்பார். இந்த உலகம் ஏதாவது ஒரு வழியை காண்பிக்கும், அதை தேடி அதற்கு பின்பதாய் ஒருபோதும் போய்விடாதிருங்க. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் என்னையும் உயர்த்தி கர்த்தர் நம்மை அழகு பார்ப்பதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் யார் யார் சொன்னதான வார்த்தை உங்களை கஷ்டப்பாக்கினதோ, யார் யாருடைய கிரியைகள் உங்களை கஷ்டப்பாக்கினதோ, அவைகள் அனைத்தையும் இப்பொழுதே ஸ்தோத்திரம் விட்டுவிடுங்க. புதிய ஆண்டுக்குள்ளே நுழையும் பொழுது பழைய மனிதனாய் அல்ல, புதிய சிருஷ்டியாய் நுழைவதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் தருவாராக. நிச்சயம் நான் சொல்லுகிறேன், நிச்சயம் நான் சொல்லுகிறேன். உங்கள் சரீர பலவீனம் நீங்குவதற்கு எதுவாக ஸ்தோத்திரம், அந்த கசப்பை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருகிறார். நீங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இந்த கசப்பு நீங்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதை மேற்கொள்ளுகிறதும் அதிகாரம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இரண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவின் வாழ்க்கையிலும் கஷ்டமான அனுபவங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்திற்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் அவரை பார்க்கிறதான ஜனங்கள் இவர் 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 நல்ல ஆவி உடையவராக காணப்படவில்லை. இவருக்குள்ளே பேர்செபுவின் ஆவி என்ன செய்கிறது, இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை பார்த்து அவர்கள் சொன்னது உண்டு. இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருந்தால் நிச்சயமாகவே உங்கள் இருதயத்திலே அது ஒரு கசப்பை ஏற்படுத்தி இருக்கும், ஒரு காயத்தை அது ஏற்படுத்தி இருக்கும். இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் கேட்டுட்டு ஸ்தோத்திரம் அவனுக்கு கொடுக்க வேண்டியதான சரியான பதிலை கொடுத்துட்டு இயேசு தொடர்ந்து பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான வேலையிலே தன்னை அவர் ஈடுபடுத்தி கொண்டது உண்டு. அவன் சொன்னதான வார்த்தையை இயேசு ஒருபோதும் தன்னுடைய சிந்தனைக்கு கொண்டு போகலே. அந்த மனிதர்கள் சொன்னதான வார்த்தையை இயேசு ஒருபோதும் தன்னுடைய இருதயத்துக்கு என்ன செய்யல, கொண்டு போகவில்லை. அந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலே உங்கள் சிந்தனையிலே போய் அது இருக்கும் என்று சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வேறுட்டு 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 அது ஒரு மரமாக வளர்ந்து அது கஷப்பாய் மாறிக்கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு அதை குறித்து சிந்திப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவன் பேசினா பேசிட்டு போட்டோம். ஸ்தோத்திரம். நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை நான் தெளிவாய் அறிந்திருக்கிறது உண்டு என்பதை இயேசு தெளிவாய் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கஷ்டப்பான அனுபவங்கள் வந்தது உண்டு, அதையெல்லாம் இயேசு ஒருபோதும் பொருட்படுத்தவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதையெல்லாம் தூசிய உதறுகிறது போல இயேசு உதறி சென்றவராய் இருந்தார். அதனாலதான் 33 ஆண்டுல ஸ்தோத்திரம் கடைசி 3 ஆண்டுல ஜெயமாய் அவரால் நிறைவான ஊழியத்தை செய்து முடிக்க முடிந்தது. சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் ஊழியம் துவங்கினது 30 வயதுல.
ஊழியத்தை முடிக்கிறது அந்த சிலுவையை சுமந்து சோத்திரம் அவர் ஊழியத்தை முடிக்கிற காலங்கள் நீங்க பார்க்கும் பொழுது 3.5 ஆண்டு காலம் 3.5 ஆண்டு காலத்தில் இயேசு சிலுவையை தொங்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் முடிந்தது என்கிறார். எல்லாம் முடிந்தது என்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேகமா இயேசு ஊழியம் செய்திருப்பார், எவ்வளவு வேகமா பிதாவின் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவதற்கு அவர் தன்னை உட்படுத்தி இருப்பார் என்பதை சற்று சபை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேற எதையும் சிந்திப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அவன் பேல்செபூன் சொன்னாலும் பரவாயில்லை, பிசாசின் தலைவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, நான் யார் என்பதை நான் தெளிவாய் அறிந்திருக்கிறது உண்டு. ஆமென் சொல்லுங்க பாபோ. நம்ம அநேக நேரத்துல ஸ்தோத்திரம் பல காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறதுனால தான் அது வளர்ந்து கொண்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாபோ. வேலை இல்லாத நேரத்துல அதை போட்டு யோசிக்கிறது, நேரம் போனா அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறது, நேரம் போகட்டா அதை போட்டு எடுத்துட்டு இருக்கிறது, யோசித்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியான தெளிவாய் சபைக்கு பேசுகிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்புகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருகிறார். நிச்சயம் 2024 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்புகளை நிச்சயம் மேற்கொண்டு கர்த்தர் தருகிற ஜெயத்தின் பாதையிலே நீங்கள் நடப்பீர்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் அப்படி நடத்துவார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கடன் கட்டி ஆச்சரித்து இயேசு ராஜா மகிமைப்படுத்துகிறார்கள். மேற்கொள்ளும் ஆண்டு முதலாவது உங்கள் வாழ்க்கையில் உள்ளதான கசப்புகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள், இரண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில் உள்ளதான அழுத்தத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ளதான அழுத்தம் மன அழுத்தத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சோத்திரம். இந்த மன அழுத்தம் என்பது இப்பொழுது ஒரு பெரிய வியாதியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது சமுதாயத்திலே. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே அவர்கள் ஜனங்கள் அழுத்தப்படுகிறார்கள். சில நேரத்தில் பணம் இல்லாததுனாலே பொருள் இல்லாததுனாலே அவர்கள் நினைத்ததான காரியங்களை செய்ய முடியலையே என்கிறதான ஒரு வேதனையினாலே அவர்கள் பாரப்படுத்தப்படுகிறார்கள். என்னப்படுத்தப்படுகிறார்கள் சொல்லு பாபோ, அதிகமாய் பாரப்படுத்தப்படுகிறார்கள். மன அழுத்தம் இப்பொழுது ஒரு பெரிய வியாதியாகவே சமுதாயத்திலே மாறிக்கொண்டு இருக்கிறது. சபையிலும் அது உண்டாயிருக்கிறதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்க சற்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாமே. ஆபிரகாமிடத்தில் கத்து சொல்லுகிற உன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கு என்ன செய்யணும், மலையிலே கொண்டு போய் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனுடைய மன அழுத்தம் எப்படியா இருந்திருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. தன்னுடைய மனைவியிடத்துல சொல்ல முடியாது, கர்த்தர் இப்படியா சொல்லியிருக்கிறார், நான் இப்படியா செய்ய போகிறேன் என்று சொல்லி மனைவியிடத்துல சொன்ன, ஏய் நீ லூசா, உனக்கு மண்டை குழம்பி போச்சா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொன்ன சாட்சி தானே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொன்ன சாட்சி தானே, சாட்சி தானே. மனைவியிடத்துல போய் ஆபிரகாம் சொல்லினா என்ன ஆயிருக்கும், லூசு மனுஷன் எங்கேயாவது போ, நீ போய் சாவு, நீ போய் என்ன செய், சாவு. கர்த்தர் எனக்கு கொடுத்ததான பிள்ளை, இதை போய் நீ பழி செலுத்த போறியா என்று சொல்லி மனைவி ஒருபோதும் இடம் கொடுத்துருக்க மாட்டார். மகனிடத்திலும் இந்த காரியத்தை அவனால் என்ன செய்ய முடியல, வெளிப்படுத்த முடியல. பழிக்குரியதான எல்லா பொருட்களையும் நான் ஏற்கனவே ஸ்தோத்திரம் சபையில் பேசினேன், பலிக்குரியதான எல்லா பொருட்களையும் அவனுடைய சொந்த மகன் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு சுமந்து கொண்டு போகிறேன். எதற்காக போகிறோம், எல்லாம் இருக்கிறது, பலிக்குரியதான எல்லா பொருட்களும் இருக்கிறது, பலி எங்கே, பலி எங்கே என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், கர்த்த சொல்லுங்க பாபோ, கர்த்த சொல்லுங்க ஐயா, கர்த்த பார்த்துக் கொள்வார். அவனுடைய மன அழுத்தம் அதிகமா இருக்கிற சூழ்நிலைகளும் ஆபிரகாம் சொல்லுகிறதான வார்த்தை, கர்த்தர் பலியை பார்த்து கொள்வார். உங்க மன அழுத்தத்தின் சூழ்நிலைமையில என் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீங்க சொன்னது உண்டா, எங்க அப்பா பார்த்துக்கிடுவாரு, எங்க அம்மா பார்த்துக்கிடுவாங்க, எங்க பெரியப்பா பார்த்துக்கிடுவாங்க,
எங்க சித்தப்பா பாத்துக்கிட்டு எங்க மாமா யாரு எங்க மாமா பார்த்து எங்க பாஸ்டர் பார்த்துக்கிட்டு பகவான மனுஷன் நான் தான் கிடைச்சா என் தகப்பன் பார்த்துக் கொள்வார் என் தாய் பார்த்துக் கொள்வார் என் போதகர் பார்த்துக் கொள்வார் போதகர் என்னதான் செய்ய முடியும் போதகர் என்னதான் செய்ய முடியும் எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது கிரியை செய்வதற்கென்று வேலை செய்வதற்கென்று நமக்கு உதவி செய்வதற்கென்று நமக்காய் நின்று பிரயாசப்படுவதற்கென்று எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை தாண்டி யாரும் வர முடியாது புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் அது பெற்ற தகப்பனாக இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் உங்களை வழிநடத்துகிற போதகராகவே இருந்தாலும் நான் கிரியை செய்வதற்கென்று நான் உதவி செய்வதற்கென்று நான் வந்து உங்களுக்காக நிற்பதற்கென்று ஒரு எல்லை மட்டுமே உண்டு அந்த எல்லையை மீறி நான் என்ன செய்ய முடியாது வந்து ஒன்றும் செய்துவிட முடியாது ஒன்றும் செய்துவிட முடியாது ஆபிரகாம் அதை அறிந்திருக்கிறேன் இந்த செய்தி கர்த்தர் சொன்னதான செய்தியை மனைவியிடத்திலையும் சொல்ல முடியாது மன அழுத்தம் மனபாரம் பிள்ளைகளிடத்திலும் சொல்ல முடியாது மனபாரம் அவனோடு கூட வேலை செய்கிறவர்கள் ஸ்தோத்திரம் வேலை செய்கிறவர்களும் அவங்களோடு கூட பயணித்து வந்தது உண்டு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததற்கு முன்பதாக கூட வந்ததான வேலைக்காரர்களை நிறுத்திட்டு மகனை அழைத்து கொண்டு ஈசாக்கும் ஆபிரகாம் மட்டும் மலை மேலே ஏறி போகிறார்கள் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் அப்ப கர்த்தர் சொன்னதை வேலைக்காரன் கூட சொல்ல முடியல யார்கிட்ட கூட சொல்ல முடியல வேலைக்காரன் கூட சொல்ல முடியல எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கும் சபையே ஆவியானவர் தெளிவா சொல்லுகிறாரு வேற யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத காரியம் உன்னுடைய உள்ளத்தினாலத்தில் பாரமாக இருக்கிறதா அது உனக்கு மன அழுத்தமாக இருக்கிறதா இந்த புதிய ஆண்டிலே இந்த மன அழுத்தத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு அதிகாரம் தருகிறவராக இருக்கிறார் இந்த மன அழுத்தத்தினால் இந்த பாரத்தினால் நீ எவ்வளவு நாள் கஷ்டப்படுகிற எவ்வளவு நாள் கண்ணீர் படித்திருக்கிற யாரும் பார்க்காத நேரத்தில் இயேசுவேன்னு கதறி எழுதிய அந்த சத்தம் இயேசுக்கு கேட்டிருக்கிற நீ வடித்ததான் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டையும் கர்த்தர் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறாரு ஆமென் சொல்லுங்க பாவோம் நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு என்பதாக சத்தம் உயர்த்தி கம்பீரமா சொல்லுங்க இந்த வருகிற புதிய ஆண்டிலே என் வாழ்க்கையிலே உள்ள பாரங்களை மேற்கொள்ள மன அழுத்தங்களை மேற்கொள்ள என் இயேசு சத்தமா என் இயேசு சத்தமா என் இயேசு எனக்கு அதிகாரம் தருகிறார் அதற்காக என் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் உங்கள் மன அழுத்தம் நீங்குகிறது ஆமென் சொல்லுங்க பாப்போம் புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் மன அழுத்தத்தோடு போவதில்லை விடுதலையாய் போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் ஆமென் சொல்லுங்க பாப்போம் யாரிடத்திலும் சொல்ல முடியலையா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி தைரியப்படுங்க ஆபிரகாமை போல அல்ல இல்லையா யாரை போல ஆபிரகாமை போல தைரியப்படணும் ஐயோ யாரிடத்திலும் சொல்ல முடியலையா சில நேரத்துல கர்த்தர் எங்களுக்கு அந்த பலனை தருவார் அந்த அதிகாரத்தை தருவார் அந்த ஞானத்தை தருவார் அந்த சத்துவத்தை தருவார் நான் அதை உணர்ந்திருக்கிறேன் அநேக நேரத்தில் யாரிடத்திலும் சொல்ல முடியாது மனைவியிடத்துல சொல்ல முடியாது பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியாது விசுவாசிகளிடத்துல சொல்ல முடியாது கூட இருக்கிறதான மற்ற ஊழியர்களிடத்துல சொல்ல முடியாது உள்ளத்துல வைத்து ஸ்தோத்திரம் புலம்பி கொண்டு இருக்கிறதான ஒரு சூழ்நிலை மனதுல வைத்து ஐயோ இது பாரமா இருக்கிறதே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்திருந்ததான சூழ்நிலைமை அந்த சூழ்நிலைமைகள் எல்லாம் கலங்காதபடி பயப்படாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என் கர்த்தர் என்ன செய்து கொள்வார் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒரு தைரியத்தை ஆவியானவர் தந்தது உண்டு அந்த தைரியத்தோடு முன்னேறுவதற்கு கர்த்தர் இதுவரையும் பலன் தந்திருக்கிறார் ஆகினால்தான் வந்ததான மன அழுத்தத்தை எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்திருக்கிறார் சத்தம் ஆமென் சொல்லுங்க பாவோம் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில இந்த ஆண்டு 2023 பல பலவீதமான மன அழுத்தங்கள் எனக்கு வந்தது உண்டு அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு என் இயேசு எனக்கு கிருபையும் ஞானத்தையும் சத்துவத்தையும் பலனையும் தந்தார் அதற்காக என் இயேசுவை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் நல்ல கைகட்டி கர்த்தர் உயர்த்துங்க பார்ப்போம் புதிய ஆண்டுக்குள்ள
ஆண்டுகளில் போகும் பொழுது இந்த ஆண்டுகளில் உள்ளதான ஒரு பிரசன்ட் மன அழுத்தம் கூட இல்லாதபடிக்கு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு பிரசன்ட் மன அழுத்தம் கூட இல்லாதபடிக்கு புதிய சிருஷ்டியாய் புதிய ஆண்டுக்குள்ளே நுழைந்து இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவோமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மன அழுத்தம் இயேசுவுக்கும் அந்த பாரம் இருந்தது. இயேசுவுடைய வாழ்க்கையில நீங்க சற்று திரும்பி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்தவர் ஊழியம் செய்கிறார், வல்லமையாய் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அந்த ஊழியத்தை பார்க்கிறதான ஜனங்கள் இதுவரைக்கும் அவர்கள் பரிசேயரிடத்திலே அப்படி ஒரு ஊழியத்தின் மேன்மையை மகிமை அவர்கள் பார்த்ததில்லை. சதிசேயரிடத்திலே வேதபாதகரிடத்திலே இப்படி இயேசுவின் மகிமையை அவர்கள் பார்த்ததில்லை. ஆகினாலே இவரை நாம் நமக்கு ராஜாவாக்க வேண்டும் என்கிறதான ஒரு செயல்பாடோடு ஒரு கூட்டம் இயேசுவை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அது இயேசுவுக்கு ஒரு பக்கம் பாரமாக இருந்தது உண்டு. அது இயேசுக்கு ஒரு பக்கம் எப்படி இருந்தது உண்டு? பாரமாய் இருந்தது உண்டு. ஐயோ நான் அதற்காக வரல, நான் என்னை ஜீவமில்லையாய் கொடுப்பதற்காகவே நான் வந்தது உண்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் ராஜாவாக எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே ராஜாதி ராஜாதான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம் தான், எப்ப நீ சொல்லி நான் ராஜாவாகணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஏற்கனவே ராஜாதி ராஜாதான். என் ஸ்தானத்தை விட்டு உனக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன், என் மகிமையை விட்டு நான் உனக்காக இறங்கி வந்திருக்கிறேன், என் மேன்மையை விட்டு நான் உனக்காக இறங்கி வந்திருக்கிறேன். நீ என்னை ராஜாவாக்கணுங்கிற அவசியம் இல்லை, ராஜாவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில இடங்களிலே இயேசு அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்துட்டு அவரிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன? நீ யார் செய்ததுன்னு யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். நான் செய்ததான் அற்புதத்தை நீ யாரிடத்துல என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். நீ பிதாவை மகிமைப்படுத்து, நீ கர்த்தரை மகிமைப்படுத்து என்கிறதான காரியத்தை மாத்திரமே இயேசு அங்கே கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன் சொன்னால் அந்த பாரம் ஸ்தோத்திரம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இயேசு நன்றாய் அறிந்து அவைகளை விட்டு விலகி அந்த பாரமான சூழ்நிலை விட்டு இயேசு விலகி தன்னை காத்து கொள்ள தெரிந்தவனாய் இருந்தார் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ இரண்டாவது காரியம் வாழ்வில் உள்ளதானே அந்த அழுத்தத்தை ஸ்தோத்திரம் மேற்கொள்ளுகிறதான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்மெல்லாம் இயேசுவால் பிறந்திருக்கிறதான ஒரு ஜனம் ஸ்தோத்திரம். நிச்சயம் உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரி, மூன்றாவதாக ஆவிக்குரிய மந்த நிலையை மேற்கொள்வது. எதை மேற்கொள்வது? ஆவிக்குரிய மந்த நிலையை மேற்கொள்வது. ஸ்தோத்திரம் பஸ்டே நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியல. வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் வேதம் வாசிக்க முடியல. நாலு பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னால் சுவிசேஷம் சொல்ல முடியல. நீங்களும் மாறமான வேதம் இருக்கிறது வாங்கி போங்கன்னு சொல்லுகிறீங்க, வேதத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முன்னாடி வந்து வேதத்தை வாங்க என்னாலே முடியல, ஊழியம் செய்ய முடியல, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, சாட்சியாக வாழ முடியல. சாட்சியாக வாழணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் வாழ முடியல. ஆவிக்குரிய மந்த நிலை என்ன நிலை சொல்ல பாப்போம். ஆவிக்குரிய மந்த நிலை 2023 அப்படி ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னார். 2024 ஆவிக்குரிய மந்த நிலையை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் பலன் தந்து நடத்துவாரா? சத்தம் ஆமின் சொல்லுங்க பாப்போம். என்ன சத்தம் ஆமின் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் சத்தத்தை கேட்டுட்டான். அவன் சபையை துன்பப்படுத்துவதற்காக அதிகாரம் பெற்று அவன் போய் கொண்டிருக்கிறான். அவன் கண் தெரியாதவனாக, அவன் பார்வை இழந்தவனாக நடு ரோட்டில் உருண்டுட்டு இருக்கும் பொழுது இயேசுவின் சத்தம் அவனுக்கு கேட்கிறது. அல்லேலூயா. பவுலே, முள்ளில் உதைப்பது சொல்லுங்களே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? கடினமா? ஐயோ, அது என்ன சத்தம், யார் பேசுகிறது? ஸ்தோத்திரம். நீ துன்பப்படுத்துகிற, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையே இயேசு சொன்ன உடனே பவுனுடைய உள்ளம் உடைந்து இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவனால என்ன செய்யணும்னு தெரியல. அவர் இயேசுவின் சத்தத்தை கேட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு என்று அவன் அர்ப்பணித்து விட்டேன். இனிமே வாழ்ந்தா இயேசுவுக்காக தான் வாழணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
அவருடைய சத்தத்தை கேட்டாச்சு. உயிர் தெழுந்த இயேசு என்னோட பேசிட்டாரு. இயேசுவேல சிலுவையில் அரைஞ்சாச்சுன்னு சொன்னாங்களப்பா, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாச்சுன்னு சொன்னாங்களே. அந்த இயேசு அவர் மரித்து போனார் உண்மைதான், ஆனால் மூன்றாம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தாரு. இயேசுவின் சத்தத்தை, உயிர் தெழுந்த இயேசுவின் சத்தத்தை நான் கேட்டுட்டேன். இனிமே வாழ்ந்தான் என் இயேசுக்காக தான். அவளை போல எத்தனை பேருக்கு வைராக்கியம் வந்துச்சு உங்களிடத்துல கேட்கிறேனே. எத்தனை தடவை இயேசப்பா உங்கள்ட்ட பேசியிருக்கிறேன், மகனே மகளேன்னு கூப்பிட்டார்ல. எத்தனை தடவை இயேசுவின் சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க பாஸ்டர், நீங்க சொல்லுகிறது உண்மைதான். நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இந்த நேரம் வரைக்கும் ஸ்தோத்திரம் அடிக்கடி கேட்காட்டாலும், ஒவ்வொரு நாளும் கேட்காட்டாலும், ஒவ்வொரு மணி நேரமும் கேட்காட்டாலும், என்னுடைய தேவை நேரத்தில் என் இயேசுவின் சத்தத்தை நான் கேட்டது உண்டு. அவருடைய சத்தத்தினால நான் பலனடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் வலது கரம் உயர்த்தி சத்தமாமே சொல்க பார்ப்போம். இவ்வளவு பேர் உண்டா? ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சொல்ல போனா எல்லாருடைய சத்தத்தை நான் கேட்டுட்டேன், எல்லாரும் ஆமேன்னு சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டீங்கல்ல. கவுளை போட வாழ்ந்தான் இயேசுக்காக தான் என்னைக்காவது நினைச்சது உண்டாங்க. அது அவனுக்கு ஒரு வேலை இல்லைங்க. அவனை கத்தர் அதற்குன்னு அழைச்சாரு. புறஜாதிகள்னு அப்போசுகள்னு சொல்லி அவர் எழுதிட்டாரு. பவுல் அழைச்சிட்டாரு. ஆகையினாலே அவன் இயேசுவே போயிட்டான். நான் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இன்னும் சாவது வரைக்கும். என்ன செய்யணும்? சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அவர் பேசிக்கிட்டே, அவர் கடமை பேசணும், நான் கேட்க வேண்டியது என் கடமை, நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லாதபடிக்கு கவுளை போல சத்தத்தை கேட்டாச்சுன்னா இன்னும் வாழ்ந்தா இயேசுக்காக தான். சத்தமா அமைஞ்சு சொல்லுங்க பாப்போம். இன்னும் வாழ்ந்தா யாருக்காக தான்? இயேசுக்காக தான். முடிவு பண்ணிட்டான் அப்போஸ்தலனாகிய பவுல். முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணினதற்கு பின்பதாக அவன் புறப்பட்டு போ எருசலேமில் உள்ளதானே அப்போஸ்தலர்களை சந்திக்க போகிறான். சந்தோஷமா பார்க்க போகிறான். பார்க்க போகும் பொழுது ஸ்தோத்திரம், அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே ஸ்தோத்திரம், இயேசுவின் சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு பார்வை கிடைத்த உடனே அவன் போய் தேவாலயத்தில் போய் என்ன செய்ய ஆரம்பித்தானா? பிரசங்கிக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி இருக்கிறது. தேவாலயத்தில் போய் அவன் இயேசுவை குறித்து, உயிர்த்தெழுந்ததான இயேசுவை குறித்து அவன் பேச ஆரம்பித்தான். ஆனால் அந்த சபையில் உள்ளதானே ஜனங்கள் பவுலை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் திரும்பவும் நம்மை துன்பப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறான் என்று சொல்லி பவுலை அவர்கள் உதறினார்கள். பவுலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. சரி, சபை தான் ஏற்றுக்கொள்ளல, அங்க அப்போஸ்தலர்களை போய் சந்திக்க போகும் என்று சொல்லி அவன் போகிறதான வேலையில அப்போஸ்தலர்களும் பவுலை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஏன்? இவன் திரும்பவும் நம்ம பக்கம் வந்துட்டான, நம்ம அடிச்சு கொண்டுறோனோ என்கிறதான் ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் இருந்தார்கள். பின்பதாக பவுல் அவனுடைய சொந்த இடத்திற்கு போயிட்டான். அவனுடைய சொந்த இடத்திற்கு என்ன செஞ்சிட்டான்? அவனுடைய சொந்த இடத்திற்கு அவன் கடந்து போயிட்டான். அங்கே போனதற்கு பின்பதாக நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில், ஐயோ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், நம்மால் ஊழியம் செய்ய முடியலையே, இந்த மந்த நிலைமை மாறணும் என்று சொல்லி நிச்சயமாகவே பவுல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்திருப்பான் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வசனம் தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறதான கருத்து உங்களுக்கு புரியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உடைய சொந்த இடத்திற்கு போனதற்கு பின்பதாக நாங்கள் இருக்கிறேன். நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மந்த நிலைமை அவனை சுற்றில் வருகிறது போல இருக்கிறது. என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியல. நம்ம எங்க போனாலும் யார் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லையே. சபைக்கு போயும் பிரசங்கிக்க முடியல, சபைக்கு போயும் உயிர்த்தெழுந்ததான இயேசுவை பேச முடியல. சரி, இந்த அப்போஸ்தலரிடத்துல போய் நம்முடைய நிலைமை எடுத்து கூறலாம் என்று சொல்லி அங்கு போனாலும் அவர்களும் நம்ம என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாத நிலைமை. என்ன செய்வது? ஒரு ஆவிக்குரிய மந்த நிலை அங்கே பவுலை சூழ்ந்திருக்கிறதான வேலையில தான் பர்னபாவை கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். சத்தமாக சொல்லுங்க பாப்போம். பர்னபா கர்த்தரால் அனுப்பப்படுகிறார். பர்னபாவுக்குள்ளே ஒரு எழுப்புதல் இருக்கிறது. பர்ணபாவிடத்தில் யாரும் சொல்லலை, நீ போய் பவுலை அழைத்து ஊழியத்திருக்கு சொல்லி யாரும் சொல்லலை. பர்ணபாவுக்குள்ளேயே அந்த ஒரு எழுப்புதல் உண்டாகிருந்தது. ஆமென் சொல்லுங்க பாபம். சத்தமர் ஆமென் சொல்லுங்க பாபம்.
எப்படி பரணபாவுக்குள்ள அந்த எழுப்புதல் உண்டாகி அங்கே பவுலுக்குள்ள இருந்ததான் ஆவிக்குரிய மந்த நிலைமை மாறுவதற்கு அங்கே பரணபாவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாரோ, அதுபோல வரக்கூடிய ஆண்டிலே உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த மந்த நிலைமையை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாபம், சத்தம் ஆமென் சொல்லுங்க பாபம். எல்லா நேரமும் ஜபித்து விட முடியாது. நான் இப்பொழுது பிரசங்கிக்கிறேன், நன்றாகத்தான் இருக்கிறது. பிரசங்கம் பண்ணும்பொழுது கை ஆட்டி கால் ஆட்டி பிரசங்கிக்கிறது நல்லாத்தான் இருக்கும், கேட்கறதுக்கு நல்லாத்தான் இருக்கும். ஆனா சில நேரத்தில் ஜபம் பண்ண ஓடாது. உண்மையா சொல்லுகிறேன், என்ன பண்ண ஓடாது, ஜபம் பண்ணும். ஏன்னா அவ்வளவு தூரத்திற்கு நெருக்கம், அவ்வளவு தூரத்திற்கு மனம் பாரம் ஆயிடும். ஜபிக்க நினைக்கும் பொழுது ஜபிக்க தோணாது. வேத வாசிக்க நினைக்கும் பொழுது என்ன, வேத வாசிக்க தோணாது. ஐயோ இந்த சூழ்நிலையில கத்தரை விட்ட வேற வழி இல்லை என்று சொல்லி கத்தரை இருக்க பிடிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல அப்படி இயேசுவை இருக்க பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை வந்தது உண்டு. அவைகள் அனைத்தும் நம்மை கீழே இழுப்பதற்காக வந்ததான சூழ்நிலைமை, நம்மை தொடர்ந்து ஆவிக்குரிய மந்த நிலையிலே வைப்பதற்காக வந்ததான சூழ்நிலைமை. ஆனால் அந்த சூழ்நிலைமைகளில் எல்லாம் பரிசுத்தாவியானவர் நம்மை அப்படி அபிஷேகத்தினால நிரப்பினபடினாலே, ஏய் இந்த சூழ்நிலைமை எனக்குரியதல்ல என்று சொல்லி அதை உதறிவிட்டு எழுந்து இயேசுவுக்காக பிரகாசிக்க இம்மட்டு கற்று பெறந்து நடத்தி வந்திருக்கிறார். நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் அல்ல, எழும்பு. பரணபா வந்து அவனை அழைத்தது உண்டு. பவுலே நீ இங்க இருந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்க வேண்டியதானதல்ல, இது உனக்குரிய இடம் அல்ல. இது நீ பிறந்த இடமாகவும் இருக்கலாம், நீ வளர்ந்த இடமாகவும் இருக்கலாம், நீ பல காரியங்களை கற்ற இடமாகவும் இருக்கலாம், ஆனால் உனக்குரியதான இடம் இது அல்ல என்பதை பரணபாவின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு பவுல் வெளியே வந்தான் பாருங்க. ஸ்தோத்திரம். போன இடங்களில் எல்லாம் பவுலின் மூலமாய் அங்கு அற்புதங்கள் அடையாளங்கள் அநேகமாய் நடந்து கொண்டு இருந்தது. அவனுடைய உருமாள்களை அவனுடைய கச்சைகளை கொண்டு போய் யார் மேலாம் போடுகிறாங்களோ அங்கே பிசாசு ஓடுகிறது, அங்கே வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். பரணபாவின் மூலமாக பவுல் அழைக்கப்பட்டு ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு பரணபாவை பவுலுக்கு ஒரு தூதனாக கர்த்தர் அனுப்பி பவுலை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவதற்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் பயன்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்பொழுது பயன்படுத்துவார், ஆவிக்குரிய மந்த நிலையை மேற்கொள்ளும். பவுலை போல மேற்கொண்டு பாருங்க. பரணபாவை அனுப்பினார்ல, தூதனை போல பரணபா வந்தானே. உங்களுக்கு வேற எந்த ஒரு மனிதனும் அவசியம் இல்லை, போதகர் அவசியம் இல்லை, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே போதுமே. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே போதுமே. ஏய் நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ இங்க இருந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்க வேண்டிய நபர் அல்ல. உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போது ஆவிக்குரிய மந்த நிலை அதை மேற்கொள்ளுகிறதான அதிகாரத்தை கர்த்தர் வருகிற ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவதாக. நான்காவதாக சந்தேகங்களை மேற்கொள்ளுகிறதான அதிகாரம். எதை மேற்கொள்வது சொல்லுங்க பாபோ? சந்தேகங்களை மேற்கொள்ளுகிறதான ஒரு அதிகாரம். ஸ்தோத்திரம். தோமா இயேசு காட்சி கொடுத்த தெரிந்த சம்பவங்களை உங்களுக்கு சற்று பேசி பின்பதாக ஜபத்தில் உங்களை நடத்த நான் விரும்புகிறேன். தோமா உயிர் திறந்ததான இயேசு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். சீஷர்கள் மத்தியில் வெளிப்படுத்தும் பொழுது முதலாவது தன்னை அவர் வெளிப்படுத்தும் பொழுது தோமாங்கே இல்லை. பார்த்தவர்கள் இயேசுவை, உயிர் திறந்ததான இயேசுவை கண்ணால் பார்த்தவங்க, உயிர் திறந்ததான இயேசுவின் சத்தத்தை காதால் கேட்டவங்க சீஷர்கள். ஆமாம் சொல்லுங்க பாப்போம். தோமா வந்ததுன்னு சொல்லுகிறாங்க, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம்.
ஸ்தோத்திரம். உயிர் திறந்ததான இயேசுவை நாங்கள் பார்த்தோம். உயிர் திறந்ததான இயேசு எங்களிடத்துல பேசினாரு என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாய் தோமாவனிடத்துல தன்னுடைய காரியத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். அப்ப தோமா சொல்லுகிறான், எப்ப நீ சொன்ன உடனே நான் என்ன செஞ்சிட முடியாது, நீ சொன்ன உடனே நான் நம்பிட முடியாது. அவருடைய காயத்திலே என்னுடைய கரங்களை என் விரல்களை போட்டு பார்த்தா தான் நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், நம்புவேன், நம்புவேன். அந்த தோமாவுக்கும் அவனுடைய சந்தேகம் நீங்கும்படியாக, அவனுடைய சந்தேகத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு இரண்டாவது விஷயம் தன்னை சீஷர்களிடத்தில் அவர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி தோமாவை அழைத்து சொல்லுகிறார், தோமாவே என் காயத்தில் உன் விரல்களை போட்டுப்பார். நான் போட்டு பார்த்ததற்கு முன்பதாக தோமா என்ன செய்கிறார், விசுவாசிக்க துவங்கின. அந்த தோமா தான் இந்தியா வரைக்கும் வந்து இரத்த சாட்சியாய் மறித்தது உண்டு. சத்தமாமே சொல்லுங்க பாபம், வாழ்க்கையில் இருக்கிறதான சந்தேகத்தை மேற்கொள்ள கர்த்தருக்கு அதிகாரம் தருகிறேன். எதை குறித்து உள்ளதான சந்தேகமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் எதிர்காலத்தை குறித்த சந்தேகமா, அதை மேற்கொள்ள பழகணும். ஆமென் சொல்லுங்க பாபம். உங்கள் பிள்ளைகளை குறித்து உள்ளதான சந்தேகமா, அதை மேற்கொள்ள நீங்க பழகணும், பழகணும், பழகணும். நம்மை அற்புதமாய் நடத்தினாரு. அல்லேலூயா. சத்தம் ராமன் சொல்லுங்க பாபம், என்னை அற்புதமாய் நடத்தினாரு, என் பிள்ளைகளை நடத்த மாட்டாரா? ஆமென் சொல்லுங்க பாபம். பெற்றோருக்கு ஒருபோதும் சந்தேகம் வர வேண்டாம், பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துருங்க, கர்த்தருடைய கரத்துல கொடுத்துருங்க. இயேசுவே என் பிள்ளை உன்னோட கரத்துல தந்துட்டோம்பா, நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் கவனித்துக் கொள்ளும் என்று சொல்லி பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டு சந்தேகப்படாம என் இயேசு கவனித்துக் கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அந்த சந்தேகத்தை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சந்தேகத்தோட வாழ முடியாதுங்க. குடும்பத்துல சந்தேகத்தோடு வாழ முடியாது, வேலையில சந்தேகத்தோடு என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, ஊழியத்தின் பாதையில சந்தேகமா ஊழியம் செய்ய முடியாது, சந்தேகமா பிரசங்கிக்க முடியுமா, முடியாது. நாங்கள் பேசுகிற வார்த்தையில நாங்கள் உறுதியாயும் இருக்கணும். அமைஞ்சு சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் செய்வார் இருந்தால நம்பிக்கையோடு நாங்கள் பிரசங்கிக்க வேண்டியது அவசியம், சந்தேகமா நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. சந்தேகத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நிச்சயம் அதை மேற்கொள்வீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஐந்தாவது காரியம், சத்துருவை சாத்தானை மேற்கொள்ள அதிகாரம் கர்த்தர் தருகிறேன். 2024 ஸ்தோத்திரம், உங்களுக்கு எதிராக வருகின்றதானே சத்துருக்களை நீங்கள் நிச்சயம் மேற்கொள்வீர்கள். 2023 நீங்கள் மேற்கொண்டதை காட்டிலும் 2024 உங்களுக்கு எதிராக எழும்புகிறதான சத்துருவை நீங்க என்ன செய்வீங்க, சாத்தானே நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதற்குரியதான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துகிறவராகவே இருக்கிறார். இயேசுவின் மூலமாய் அநேக பிசாசு பிடித்ததான ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பாபம், விடுதலையாக்கப்பட்டார். அதுல மகதலேனா மரியார், 7 பிசாசை இயேசு என்ன செய்தாரே விரட்டினார் என்று சொல்லியும் பார்க்கிறோம். அவளுக்குள்ளே இருந்தால் அந்த பிசாசு வெளியே வெளியேறினதற்கு பின்பதாக அவள் இயேசுவையே பின்பற்றி கொண்டிருந்தாள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு எங்கெல்லாம் போனாரோ, எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணாலும் பரவாயில்லை, அவர் இக்கரையிலிருந்து அக்கறை போனாலும் பரவாயில்லை, அவர் இந்த கிராமத்திலிருந்து அந்த கிராமம் போனாலும் பரவாயில்லை, அந்த மரியா மகளிர மரியா இயேசுவையே பின்பற்றுகிற ஒரு சாட்சியாகவே மாறினாள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமே சொல்லுங்க பாபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்கள் குடும்பத்தை உங்களை இயேசு விடுவித்தார். சத்துருவின் கையிலிருந்து இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுவித்தார், விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமே சொல்லுங்க பாபம். என்ன சத்தம் ஆமே சொல்லுங்க பாபம். பிசாசின் பிடியிலிருந்து சாத்தானுடைய பிடியிலிருந்து இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுவித்தார். அந்த மகதலேனா மரியாளை போல இயேசுவே நீங்கள் இருக பிடித்தது உண்டா? இயேசு போதும் என்று சொல்லி பாட்டு பாடலாம் மாத்திரம் போதாது, அவளை போல எங்கு போனாலும் இயேசுவையே பின்பற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் தந்து அற்புதமாய் நடத்துவாரா? சத்தமாமே சொல்லுங்க பாபம். விடுதலையாக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டதன் அனுபவத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். சபைக்கு நான் சொல்லுகிறேன், நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க.
ஒரு சில புதிய ஆட்கள் நீங்க சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கிட்டார். ஒரு 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 பிசாசு சத்துருவின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கிட்டார். மகதலேனா மரியாளை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. ஏழு பிசாச கர்த்தர் இடத்திலிருந்து துரத்தினார். துரத்தப்பட்டதான அந்த நபர் ஸ்தோத்திரம் அந்த மகதலேனா மரியாள் இயேசுவையே பின்பற்றி வந்தார். ஆமென் சொல்ல பாப்போம். அவரை கல்லறையில கொண்டு போய் வைத்ததற்கு பின்பதாகவும் அவள் விடல. ஸ்தோத்திரம். அந்த கல்லறையில இயேசுவை போய் முதலாவது பார்ப்பதற்கு அவருடைய உள்ளம் துடித்து கொண்டே இருந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். புதிதாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான ஜனமே, புதிதாய் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறதான ஜனமே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த விடுதலையாக்கப்பட்டதான அனுபவத்திலே நீ ஒருபோதும் பின்மாறி போயிடாத. இயேசுவை இருக பிடித்துக்கொள். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருப்பதற்கு பிரயாசப்படு. இயேசுவின் பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே நீனும் இருப்பதற்கு பிரயாசப்படு. இயேசுவினை அற்புதமான சாட்சியாய் மாற்றுவதற்கு அவர் உன்னை உள்ள தெய்வமா இருக்கிறாரு. அவர் ஜீவன் உள்ள தெய்வமா இருக்கிறாரு. அவர் மாறாத தெய்வமா இருக்கிறாரு. உன்னை உயர்த்த தெரிந்த தெய்வமா இருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்க தெரிந்த தெய்வமா இருக்கிறாரு. உன்னை வழிநடத்த தெரிந்த தெய்வமா இருக்கிறாரு. உன்னை பலப்படுத்த தெரிந்த தெய்வமா இருக்கிறாரு. அவரை விட்டுறாத, இயேசுவை விட்டுறாத. அல்லேலூயா. யார விட்டுறக்கூடாது? இயேசுவை விட்டுறக்கூடாது. விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம்னா போச்சு, விட்டுட்டோம்னா போச்சு. ஏழுக்கு பதிலாக இன்னும் ஏழு வந்து உள்ள உக்காந்து குடியிருந்து கொடுமையை பிடிச்சி காட்டிடும். உங்களை நான் பயமுறுத்துவதற்காக சொல்லல. வேதத்தில் சொல்லப்பட்டதான அனுபவத்தை, இயேசு வெளிப்படுத்தினதான வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாபம். சத்தமாமென் சொல்லுங்க பாபம். 2024 அநேக காரியங்களை மேற்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தர இருக்கிறார். 6வதாக நீங்க பார்க்கும் பொழுது உலக எல்லா உலக கவலை பாரம் பாவம் சிற்றின்பம் ஆசைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாபம். என்ன சத்தமா ஆமென் சொல்லுங்க பாபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேக்கு நிருபம் எழுதுகிறார். தீமோத்தேக்கு அவன் நிருபம் எழுதும் போது முதலாவது நிருபம் கடைசி அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி தீமோத்தேக்கு நல்ல ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வெளிப்படுத்துகிறது நீங்க பார்க்க முடியும். அந்த ஆலோசனை அவசியமான ஒன்றாக இருந்தது என்பதை பவுல் புரிந்தபடியினாலே தீமோத்தேக்கு இந்த ஆலோசனையை கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆமென் சொல்லுங்க பாபம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாபம். இப்ப நாங்க ஊழியம் செய்கிறோம் சொன்னால் எங்களுக்கென்று ஆலோசனை கொடுப்பதற்கு பரிசுத்தாவியானவர் கூட இருக்கிறார். நல்ல பரிசுத்தவான்களை கர்த்தர் தந்தார். ஆமென் சொல்லுங்க பாபம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாபம். எங்களுடைய ஆரம்ப ஊழிய காலங்களிலே ஸ்தோத்திரம் அருமையான நம்முடைய அப்போஸ்தல பரிசுத்தவான் ராஜேந்திரன் ஐயா அவர்களிடத்தில் இருந்து அந்த ஊழியத்தின் காரியங்களை பல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் தந்தார். வேதத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அனுபவத்தின் ரீதியாக சில நேரத்தில் பிரசங்கிக்கும் பொழுது நான் ஏற்கனவே சபைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் முதலாவது பிரசங்கத்தை நான் செய்ய சபையில் எழும்பும் பொழுது அந்த பிரசங்கத்தை செய்வதற்கு முன்பதாக அருமையான பாஸ்டர் அவர்கள் எனக்கு சொன்னதான ஒரு ஆலோசனை என்னன்னா, உனக்கு 40 வயது ஆகிற வரைக்கும் நீ ஆலோசனை செய்தி என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. என்ன செய்தி கொடுக்க கூடாது? ஆலோசனை செய்தி. நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும்ங்கிறதான செய்தி என்ன செய்யக்கூடாது, நீ கொடுக்க கூடாது என்பதுதான் என் தகப்பனிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த முதல் ஆலோசனை. ஆமென் சொல்லுங்க பாபம். 40 தாண்டிட்டு இன்னும் விட மாட்டேன். இப்படியே போகும் நினைச்சுக்கிட்டு இருக்கலோ. ஒரு பிரதர் சொன்னார், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் காலசாரமானவர். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? காலசாரமானவர். ஆமா, அதே காலசாரமான ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறாரு, விட்ட மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க பாபம். 40 தாண்டியாச்சு. 40 தான் அவங்க சொன்னதானே நேரம். இனிமே ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சபைக்கு நான் கொடுத்தே தீரணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாபம். இது வரைக்கும் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை தான், இல்லைன்னு நான் மறுக்கல.
வேதத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் அனைத்தும் ஸ்தோத்திரம், ஆவியானவர் தருகிற ஒன்றாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். மேடையில் நின்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய சுய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கிறது இல்லை, ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதான வார்த்தைகளே உங்களுக்கு முன்வைத்து வருகிறோம். நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தி இருக்கும் என்பதை நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசித்து சந்தோஷப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை அவன் சரி பண்ணுகிறவனாக இருக்கிறான். தீமோத்தேயு நல்ல ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறான். தீமோத்தே குறித்து பவுல் தன்னுடைய ஊழியர்களுக்கு அவன் சொல்லும் பொழுது அவன் என்னை போல் அவன் ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறான், என்னை போல் அவன் பாட அனுபவிக்கிறவனாக இருக்கிறான். அவன் சொல்லுங்க பாப்போம். தீமோத்தேயை சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா பவுல் சாட்சி சொல்லுகிறத நீங்க நிருபங்களை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே பவுல் இடத்துல நல்ல ஆலோசனைகளை பவுல் சொல்லும் பொழுது நீங்க ஒன்று தீமோத்தேயும் கடைசி அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அவன் சொல்லுகிறதான காரியம், இந்த உலகத்தின் ஆசையை விட்டுருன்னு சொல்லி சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தின் மேல உள்ளதான ஆசையை நீ என்ன செஞ்சிரு, முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். இந்த உலக ஆசையை நீ மேற்கொள்ளுகிறவனா இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இந்த 2024 ஆண்டுல இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா உலக கவலை, பாவம், பாரம், சிற்றின்பங்கள், ஆசைகள் இவைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் அதிகாரம் தந்து நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆண்டிலே என் இயேசு என்னை அப்படியாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கைதட்டி கர்த்தர் உயர்த்துங்க பாப்போம். இயேசுவை குறித்து, இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது உலக கவலைகள்லாம் விட்டு அவர் ரொம்ப ஃப்ரீயா இருந்தார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். கவலைப்படுவதனால என்ன பிரயோஜனம் இருக்கு என்பதைத்தான் இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. நீ கவலைப்படுகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? உன் வாழ்க்கையில ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, ஒரு முளத்தை குறைக்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. கவலைப்படாதிருங்கள் இயேசு சொன்னதான வார்த்தை. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். என்னை படாது, என்ன படாதிருங்க, கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனால நீ ஒன்னையும் சாதித்து விட முடியாது. கவலைப்படாதிருங்கள் இயேசு சொல்லுகிறதான வார்த்தை. அப்போ இந்த உலக கவலைகள், இந்த உலகத்தின் மேல உள்ளதான ஆசையெல்லாம் மேற்கொள்ளணும். எதையெல்லாம் மேற்கொள்ளணும்? ஆசையெல்லாம் மேற்கொள்ளணும். கர்த்தர் மேல நம்முடைய ஆசை திரும்பணும். அல்லேலூயா. இயேசு ஆராதிக்கணும், இயேசுவை துதிக்கணும், இயேசுவை குறித்து உயர்த்தணும், பாடணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் என்பதில் உங்களுடைய ஆசையை நீங்கள் திருப்பி பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு சமாதானத்தை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆணித்தனமாய் சபைக்கு நான் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. சரி, சோத்திரம். உலக எல்லா உலக கவலை ஆசைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாரா? என்பதாக கடைசியாக எல்லா பலவீனங்கள், வியாதிகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருவாரா? ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சோத்திரம். பலவீனம் இல்லாத நபர் இல்லை. ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு குணத்துல, சரீரத்துல பலவீனம் தாக்குகிற ஒன்றாக இருக்கிறது. அவைகளெல்லாம் இந்த பலவீனத்தின் நேரத்தில் மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனையும் அதிகாரம் தந்து அற்புதமாய் நடத்த இயேசு போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அழியோ சொல்லுங்க பார்ப்போம். சரி, நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருந்தால் நடக்கிறதான 7 காரியம் என்ன? நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருந்தால் நடக்கிறதான 7 காரியம் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருந்தால், நான் சொன்னதான காரியங்களை எல்லாம் நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருந்தால், முதலாவதாக நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பீங்க. யாரை மகிமைப்படுத்துவீங்க? கர்த்தரையே மகிமைப்படுத்துகிற ஒரு சாட்சியாக கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், முதலாவதாக. இரண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தரோடு கூட ஸ்தோத்திரம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறவர்களாக கர்த்தரை மாற்றுவர். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அவரோடு கூட இருந்து ஆட்சி செய்யும் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். வெளிப்படுத்தல் 2 3 அதிகாரம் இவைகள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிறதான வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறத நீங்க பார்க்க முடியும். அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்ன என்பதை வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
அதனாலதான் மூன்றாம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவரோடு கூட இருந்து நம் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. சத்தமர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ நீங்க உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ளதான காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் கர்த்தரோடு கூட சிங்காசனத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற ஒரு சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். மூன்றாவதாக நீங்க மேற்கொள்ளுகிறதான ஒரு சாட்சியா இருக்கும் பொழுது பரலோக தரிசனம் பெறுகிற ஒரு நபராக இருப்பீர்கள். என்ன தரிசனம்? என்ன தரிசனம்? பரலோக தரிசனம். இப்பொழுது யோவான் வெளிப்படுத்தல அவன் எழுதுகிறார். பரலோகத்தை குறித்ததான தரிசனங்கள் அங்கு அநேகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் மாத்திரம் இல்லை அப்படின்னா, வேதத்தை இல்லை அப்படின்னா, பரலோகம் எப்படிப்பட்டது, நரகம் எப்படிப்பட்டது, ஸ்தோத்திரம், நித்திய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆழமாக என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. யோவானுக்கு அதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க பாமோ. வெளிப்படுத்தப்பட்டதான வார்த்தையை யோவான் ரொம்ப தெளிவாக அவன் எழுதி வைத்திருக்கிறபடினாலே அந்த புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது நித்திய வாழ்வு எப்படிப்பட்டது, பரலோகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ நாம் மேற்கொள்ளும் பொழுது யோவான் அந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மேற்கொண்டபடினாலே, யோவான் என்ன செய்தபடினாலே சொல்லுங்க பாப்போம், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மேற்கொண்டபடினாலே அவன் பரலோக தரிசனம் பெற்றவனாய் காணப்பட்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் இவைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிற ஒரு ஜனமா இருக்கும் பொழுது நமக்குரியதான பரலோக தரிசனத்தை நாம் காண்பதற்கு நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து கொடுக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அந்த தரிசனத்தை காண்பதற்கு நான் மாஞ்சையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலதுகரம் உயர்த்தி சத்தமாமேன் சொல்ல பார்ப்போம். நான்காவதாக நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் நித்திய வாழ்வு உங்களுக்கு வாக்கு பண்ணப்படுகிறது. என்ன வாக்கு பண்ணப்படுகிறது சொல்லுங்க பாப்போம். நித்திய வாழ்வு வாக்கு பண்ணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இயேசுவை போல நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். இயேசு எப்படி தைரியமா இருந்தாலும் அது போல நாமும் இந்த உலகத்திலே தைரியமான ஒரு சாட்சியாக நாம் வளர வேண்டியது அவசியமான ஒன்று. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு ஒருபோதும் கோழைத்தனமாக இருந்தது இல்லை. அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது கூட அவர் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சிலுவையை அவரால் சுமக்க முடியல. ஸ்தோத்திரம். இன்னொருவனை சுமக்க சொல்கிறார்கள் அங்கே இருக்கிறதான போர் வீரர்கள். அப்பொழுது அவனால் சுமக்க முடியல. இயேசுதான் திரும்பியும் அவருடைய சிலுவை என்ன செய்கிறார், சுமந்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் பொழுதும், சிலுவையை தொங்கும் பொழுதும், அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தும் பொழுதும் அவர் கோழையாக இல்லை. அவர் வெளிப்படுத்தினதான ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த பரலோக வீரம் வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அப்போ நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் ஸ்தோத்திரம், நித்திய வாழ்வு நமக்கு வாக்கு பண்ணப்படுகிறது. என்ன வாழ்வு சொல்லுங்க பாப்போம். நித்திய வாழ்வு. கோழைக்கு அங்க இடம் இல்லை. அல்லேலூயா. யாருக்கு அங்க இடம் இல்லை? சத்தமா சொல்லுங்க பாப்போம். என்ன ஆனாலும் பரவாயில்லை, என் இயேசுவுக்காக நான் எதையும் ஸ்தோத்திரம் தாங்கிக் கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த துன்பத்தின் மூலமாய், அந்த பாடுகளின் மூலமாய் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த துன்பங்கள், அந்த பாடுகள் எல்லாம் நம்மை வீரர்களாய் மாற்றுகிறது. அவைகளை கண்டு நாம் பயந்து ஓடுகிறது இல்லை, நாம் கோழைகள் அல்ல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிறதான அந்த போராட்டங்கள் அனைத்திலும் நீங்கள் ஒவ்வொரு காலங்களிலே இயேசுவை போல வீரர்களாய் மாறுவதற்காகவே, விசுவாச வீரர்களாய் மாறுவதற்காகவே கர்த்தர் அந்த பாதையின் வழியாக உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு வருகிறதான சோதனையிலே நீங்கள் இதுவரைக்கும் கோழை என்று சொல்லி நிரூபிக்கிற இயேசு உங்களுக்கு முன்பதாய் செல்லுகிறபடினாலே நீங்கள் விசுவாச வீரர் என்றதான சாட்சியை வெளிப்படுத்தவே கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நித்திய வாழ்வு உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக நீங்க பார்க்கும் பொழுது, நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தரின் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீங்க. கர்த்தருடைய திட்டத்தை நீங்க என்ன செய்வீங்க, நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் அந்த திட்டத்தை தந்துட்டாருன்னா மோசைக்கு அழகான திட்டம் கொடுக்கிற ஸ்தோத்திரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க சொல்லி ஸ்தோத்திரம். ரொம்ப தெளிவாக மோசை அதை செய்து வைக்கிற, அதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
கர்த்தருடைய உள்ளம் அதை பார்க்கும் பொழுது சந்தோஷம் அடைந்தது. கர்த்தர் அந்த இடத்தை என்னுடைய மகிமையினால் நிரப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்குரியதான மாதிரி எல்லாம் மோசேக்கு காண்பிக்கிறார். அதன்படி தான் அவனை செய்து வைக்கிறார். அவனாக சுயமாக யோசித்து ஒன்றை அவன் செய்யவில்லை. கர்த்தர் சொன்னதான மாதிரியின்படி ஒவ்வொன்றையும் கர்த்தர் போதித்ததன்படி ரொம்ப தெளிவாய் மோசே அங்கு செய்து வைத்திருக்கிறது உண்டு. அப்ப கர்த்தருடைய திட்டத்தை மோசே நிறைவேற்றினான். ஆமென் சொல்ல பாவம் சத்தமா ஆமென் சொல்லுங்க பாவம். அதுபோல நீங்க மேற்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததியாக ஒரு பரிசுத்த ஜாதியாக இந்த காலங்களிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் நிலை நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது கர்த்தருடைய திட்டத்தை அவர் என் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும், என் மூலமாய் நிறைவேற்ற வேண்டியதான திட்டங்களை என் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்கிறவர்கள் மாத்திரம் கரம் தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. என் திட்டத்தை வேற யார் மூலமாகவோ கர்த்தர் நிறைவேற்றிடப்படாது. என் திட்டத்தை வேற யார் மூலமாகவோ கர்த்தர் நிறைவேற்றிடப்படாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க பேசணும்னா கழுதையும் பேசும், நம்ம பேசணும்னா கழுதையும் கர்த்தர் பேச வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு கோணத்துல கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். ஆனால் என் மூலமாய் கர்த்தர் செய்ய இருக்கிறதான காரியங்களை வேற யார் மூலமாகவும் செய்வதற்கு நான் அனுமதிப்பதில்லை. என்னை நான் முற்றிலுமாக என் இயேசுவின் கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திர தலைக்கு மேல கரம் தட்டி கர்த்தர் உயர்த்துவதாகும். வேற யார் மூலமாகவும் வேணாம், என் மூலமாய் நிறைவேற்ற வேண்டியது. என் மூலமாகத்தான் கர்த்தர் செய்யணும் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். விரும்புகிறேன் நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு விரும்புதா சொல்லுங்க. கர்த்தருடைய திட்டத்தை என் மூலமாக கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை என் மூலமாகத்தான் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன் கர்த்தர் நிச்சயம் செய்வா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். விசுவாசத்தோடு காத்திருங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க. மோசே கொண்டுதான் கர்த்தர் செய்தார். ஆரோன் இருந்தது உண்டு, யோசுவா இருந்தது உண்டு. யோசுவாலாம் இருக்கட்டும், யோசுவாலாம் ஒரு வாரமா இல்லையே. ஆரோன் சரிப்பா உடனே நான் அதற்கெல்லாம் வச்சிருக்கேன், அழைச்சிருக்கேன், ரைட் நீ ஓரமாயிரு. ஆனா மோசை கொண்டுதான் நான் இதை செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அது ரொம்ப சந்தோஷம் சொல்லும்பொழுது தான் என்னுடைய உள்ளத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாரு என்னை சுற்றிலும் ஆயிரம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை சுற்றிலும் என்னை விட ஞானிகள், என்னை விட பலசாலிகள், என்னை விட சோத்திரம் தேறினவர்கள் என்னை சுற்றிலும் லட்சக்கணக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் நிறைவேற்ற விரும்புகிறாரோ என்னை கொண்டுதான் செய்யணும்னு நான் ஆசையோடு அவரை பின்பற்றுகிறேன். நான் ஆசையோடு அவரை என்ன செய்கிறேன், பின்பற்றுகிறேன். சரி, அடுத்ததாக ஆறாவதாக சோத்திரம், நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சியாக இருப்பீர்கள். என்ன சாட்சியா இருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சாட்சி. இஸ்ரவேல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நீ என் தாசன் என்கிறார், நான் உன்னுடையவன் என்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவோ தவறுகள் அந்த இஸ்ரவேல் இடத்துல இருக்கிறது, எவ்வளவோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த இஸ்ரவேலுக்குள்ள காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் அந்த இஸ்ரவேலை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை சோத்திரம் தெரிந்தெடுத்திருக்கிறேன் சொல்லி கர்த்தர் அந்த ஜனத்தின் மேல வைத்திருக்கிறதான அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே சொல்லி முடிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஸ்தோத்திரம், சபிக்கு அழைத்து வந்திருக்கிறேன். ஐயோ இந்த கூட்டம் ஸ்தோத்திரம் சேனையா எழும்பி வந்திருக்கு. இந்த கூட்டம் எழும்பினா நாங்க நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. அதனால எப்படியாவது இந்த கூட்டத்தை சபிச்சிடணும். பாளையம் இறங்கி இருக்கிற அந்த இஸ்ரவேல் கூட்டத்தை என்ன செஞ்சிடணும், சபிச்சிடணும் என்று சொல்லி பிள்ளையாமன் இடத்துல கேட்கும் பொழுது ஸ்தோத்திரம் அவன் சொல்லுகிறதான வார்த்தை, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்ய முடியும். அவன் சொல்லுங்க பாப்போம். அவன் சொல்லுகிறார், அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. சத்தமா தான் சொல்லுங்களேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு புரியும், கர்த்தருக்கு புரியும். ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்க மேற்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் இந்த ஆண்டிலே 2024 நீங்க மேற்கொள்ளுகிறவர்களாக இருந்தால்
சோதரன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சாட்சியாக கர்த்தர் உங்களை நிலைநிறுக்க பண்ண அவர் போதுமானவராகவே இருக்கிறார். கடைசி குறிப்பு, நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருந்தால் ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்படும். அவன் சொல்ல பார்ப்போம், சோதரன் இதற்கெல்லாம் வசனம் இருக்கு. புது வருஷத்தில் உங்களுக்கு ஹோம்ஒர்க், புது வருஷத்தில் உங்களுக்கு அசைன்மெண்ட். ஸோ என்ன அசைன்மெண்ட்டு, இதற்கெல்லாம் வசன வேதத்தில் இருக்குது, எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிதானா, கண்டுபிடிச்சி என்ட வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு இருக்குது. எல்லாரும் கொண்டு வந்தீங்கன்னா பரிசு கேன்சல். ஒரு ஆள் கொண்டு வந்தால் பரிசு உண்டு. இன்றைக்கு கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய சபையில் உள்ளதான ஒரு வாலிப பிள்ளை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த வருடம் முழுவதும் உள்ளதான செய்தியை அழகாக எழுதி டைரியில் ஒவ்வொரு வாரமும் 52 வாரம் நான் கொடுத்ததான செய்தி அனைத்தையும் தன்னுடைய டைரியில் அழகாக எழுதி ஸ்தோத்திரம் ரெட் இங்கில் ப்ளூ இங்கில் எழுதி அண்டர்லைன் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போயிருக்கிறார். நல்ல அந்த பிள்ளைக்காக கைதிட்டு பார்ப்போம். போன வருஷமும் 52 வாரம் நான் கொடுத்ததான செய்தியை ஃபுல்லாக ஒரு டைரியில் எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து செபித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். அமைஞ்சிருங்க பாபம் ஸ்தோத்திரம். அதே டைரியில் தொடர்ந்து எழுதியிருக்கிறார். இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுத்ததான செய்தியிலிருந்து இந்த வாரம் கடைசி ஸ்தோத்திரம் இன்றைக்கு பகல்ல, இன்றைக்கு இல்லையே நேற்று பகல்ல 31ஆம் தேதி காலையில் நான் கொடுத்ததான ஞாயிற்றுக்கிழமை செய்தியை முத கொண்டு எழுதி கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு தோத்துறோம், சந்தோஷமா போயிருக்கிறார். அமைஞ்சிருங்க பாபம். அது போல ஒரு நபர் வந்தா பரிசு உண்டு, ரெண்டு பேர் வந்தா பரிசு உண்டு, சரி 3 பேர் வந்தா பரிசு உண்டு. எல்லாரும் அடுத்த வாரம் எழுதி கொண்டு வந்து பாஸ்டர் நான் குறிப்பு எழுதிட்டேன் பரிசு தானுன்னா பரிசு கேன்சல், பரிசு என்னது கேன்சல். சரி, அப்போ ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய பெயர் என்ன செய்யப்படும், நீங்க மேற்கொள்ளுகிறவர்களா இருந்த உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமா? இது 2024 மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஸ்தோத்திரம் மேற்கொள்ளுகிறவர்களாய் நீங்க சாட்சி பெற்று உயர்ந்து கொண்டே இருங்க. இயேசு உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருங்க. சத்தமாமே சொல்லுங்க பாப்போம், இருக்கிற இடத்திலே தடைகளை உமக்கு பிரியமானதை செய்ய
உலகமெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 2024 அநேக காரியங்கள் மேற்கொள்ளுகிறவர் ஆண்டாக
செய்தியின்படி அநேக காரியங்களை மேற்கொள்ளுகிற ஒரு ஆண்டவக கர்த்தர் எனக்கு மாற்றி தருகிறதற்காக புதிய ஆண்டிலே நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களே கர்த்தராமே பாதுகாக்கும்படியாக தேவ அன்பு ஒவ்வொரு ஜனத்தையும் நிரப்பும்படியாக பரலோகத்தின் அன்பு ஒவ்வொரு ஜனத்தையும் நிரப்பும்படியாக சிறு பிள்ளைகள் மேலே இயேசுவின் அன்பு இருக்கணும், வாலிபர்கள் மேலே இயேசுவின் அன்பு இருக்கணும், பெரியவர்கள் வயோதிபர்கள் மேலே இயேசுவின் அன்பு இருக்கணும். யாரும் ஐயோ நான் கைவிடப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லி நினையாதபடி இயேசுவின் அன்பு சபையில் உள்ளதான ஒவ்வொரு ஜனத்தையும் நிரப்பி இருக்கும்படியாக சத்தம் உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆண்டுல நம்முடைய சபை கண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான நல்ல வார்த்தைகள் நல்ல திட்டங்களை கர்த்தரே நிறைவேற்றி தரும்படியாக அந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு நம்மை நல்ல ஒரு பாத்திரமாக கர்த்தரெடுத்து பயன்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் சபையிலே கொள்ளை பொருள்களாக ஆத்மாக்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க, அந்த ஜனமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு முக்கியமான ஒரு சப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையில பல குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த புதிய ஆண்டிலே ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்து சபையிலே கொண்டு வந்தவர்களை சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் அப்படி ஊழியம் செய்யும் பொழுது ஒரு வருடத்திற்கு ஒரு குடும்பத்தை சுவிசேஷம் அறிவித்து ரட்சித்து ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி அவர்களை சபைக்கு கொண்டு வந்தால் சபையில இது போல பல ஆராதனைகள் நடத்தக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் நிரம்பி வருவார்கள். ஆகையினால இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே முதலாம் மணி நேரத்தில் சபையில் உள்ளதான ஜனங்கள் ஒரு பொருத்தனையை நீங்கள் செய்யணும். நீங்க புதிய ஆண்டிலே பல பொருத்தனைகளை நீங்க செய்வீங்கன்னு நல்லாவே தெரியும். செய்த பொருத்தனைகள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நல்லாவே தெரியும். சரி, இப்பொழுது இந்த புதிய ஆண்டின் முதல் நாளையே முதலாம் மணி நேரத்துல கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வைக்கிறதானே இந்த பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். இது ஒருபோதும் உங்கள் சிந்தனை விட்டு மறைந்து போகாது, இது ஒருபோதும் மறக்காது. இந்த வருடத்தின் முதல் நாளிலே முதலாம் மணி நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் செய்ததான பொருத்தனை என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்ப என்ன பொருத்தனை செய்ய போறீங்க அப்படின்னா, சோத்திர என் கிராமத்தில் இருந்து நான் வசித்துக் கொண்டிருக்கிற என் பகுதியில் இருந்து நான் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன். இந்த வருடத்துல என்னுடைய சபைக்கு வராத ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நிச்சயமா ஒரு குடும்பத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ஜனங்களை சபைக்கு நேராக அந்த வருடம் முடிவதற்குள்ளாக நான் நிச்சயமா கொண்டு வருவேன். கர்த்தர் அதற்கு என்னை ஒரு நல்ல பாத்திரமாக கருவியாக என் இயேசு என்னை பயன்படுத்தணும், என் இயேசு என்னை பயன்படுத்தும். இது கிருபையின் காலம், இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். இந்த வருகைக்கு முன்பதாக நீ எவ்வளவு பணம் சேர்த்து வைத்தெல்லாம் கர்த்தர் கேட்க போறது இல்லை, நீ எத்தனை வீடு வாங்கின என்றெல்லாம் கர்த்தர் கேட்க போவதில்லை, நீ எவ்வளவு வாகனத்தை நீ வைத்திருந்தாய் என்பதை கர்த்தர் கேட்க போவதில்லை, நீ எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருந்தாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்க போவதில்லை. நாம் அந்த உலகத்திற்கு வந்த பொழுது எதையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகும் பொழுது எதையும் கொண்டு போக போறதும் இல்லை. அது தெளிவாய்
ஸ்தோத்திரம். பவுல் வெளிப்படுத்துகிறது நம்முடைய நிருபத்தில் நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். அதனால இயேசுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது நம்முடைய பணம் ஒன்றும் செய்யாது. நாம் சேர்த்து வைத்ததான பொருள் சொத்து எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கும் பொழுது இத்தனை ஆத்மாக்களை நான் ஆதாயம் படுத்தினப்போ, இத்தனை ஜனத்திற்கு நான் சுவிசேஷம் சொன்னப்போ என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக அதை சாட்சி நம்ம வெளிப்படுத்தும் பொழுது உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறதான ஒரு அனுபவத்தை நிச்சயம் நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஆகினாலே இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஒரு பொருத்தனை இயேசுவே, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக எப்படியாவது ஒரு குடும்பத்திற்கு என் வீட்டின் அருகில் இருக்கிறவர்களோ, என்னோடு கூட வேலை செய்கிறவர்களோ, படிக்கிறவர்களோ, என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களோ, யாராக இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம், என்னோடு கூட இருக்கிறவர்கள், என்னோடு கூட பழகுகிறவங்க ஸ்தோத்திரம், அவர்கள் இயேசுவை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாது இருந்தால் அவர்களையும் சுவிசேஷத்தை அறிவித்து சத்தியத்தை சொல்லி அவர்களை சபையில் கொண்டு வந்து சேர்க்கணும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சபையில நான் கொண்டு வந்து சேர்க்கணும். அதற்கு ஸ்தோத்திரம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை ஒரு கருவியாய் கர்த்தர் எடுத்து இந்த நாளிலே பயன்படுத்த வேண்டும். இந்த வருடத்தில் இந்த அற்புதம் என் மூலமாய் என் குடும்பத்தின் மூலமாய் நடக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலதுகரம் உயர்த்தி நல்ல சத்தமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி சில வினாடிகள் ஸ்தோத்திரம் ஜெபமணுகமாக்கும் சில வினாடிகள் ஜெபமணுகமாக்கும் என் மூலமாய் வெளிப்படுவதாக கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை புரிந்தவர்கள் மாத்திரம் நல்ல சத்தமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். பரிசுத்த உள்ளங்கள் நல்ல பிதாவே, இப்படி நாம மகிமைப்படட்டும். புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கோம். 2024 எங்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. இந்த சமூகத்திலே நாங்கள் இன்னும் வாக்கு தத்தங்களை பெற இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற இருக்கிறோம். அவைகள் ஒன்று விடாமல் ஆவியானவர் எங்களுக்கு தந்து எங்களை நிறைவாக்குவீராக. தொடர்ந்துள்ளதான ஆரம்பத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். துதி கன மகிமை நோக்கி எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.